இப்ப குழந்தைகளுக்கு நகை நட்டு போடுறது, குழந்தைகளுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைக்கு வளர்க்குறோமா இல்லையா, ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா சில தங்க நகைகளும் மோதிரமும் அழுவும் இதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்படி போட்டு விடுற நேரத்தில் என்ன நினைச்சிட்டு போடுறாங்கன்னு கேட்டா அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தானே, அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கு நகை நட்டு போடுற விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி தங்க அணிகிறதை பற்றி பேசுற வேண்டியதான். ஒரு பெரிய ஆள் சிறியாள் சின்னாள் எல்லாத்துக்கும் உள்ள விஷயம் தான். தங்க நகையை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிவதற்கு எங்களுக்கு தடை போட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் யார் சொல்றா, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை தடுத்தார்கள் என்று பட்டியல் போடும் பொழுது, வனஹானா அந்த ஹத்துமி ஜஹபி, தங்க மோதிரம் போடுவதை விட்டும் எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில. ஒரு ஹதீஸ் தான் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. 6235, 6239, 5175, 5635, 5650, 6222 ஆகிய எங்களை கொண்ட ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. தங்க மோதிரம் போடக்கூடாதுன்னு தடை. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த தடை, தங்க மோதிரம் போடக்கூடாதுங்கிற தடை எங்களை தடுத்தார்கள் வருது. இந்த எங்கள்ங்கிறது வந்து பொதுவாக டோட்டல் சமுதாயத்தை குறிக்குமா அல்லது ஆம்பளையில கருத்துல கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்குது சுனன் நசையில 5055. நிறைய நூல்கள் இந்த ஹதீஸ் வருகிறது, அதெல்லாம் அறிவிப்பாளர்கள் சரியில்லாமல் இருக்கிறது. இந்த நசையில வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர்கள் கரெக்டா இருக்கிறாங்க. 5055 ஹதீஸ்ல இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹத ஹரிரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு துணி எடுத்தார்கள், ஃபஜாலஹு ஃபி யமீனிஹி, அது தம்முடைய வலது கையில பிடித்துக் கொண்டார்கள், அகல தகபன், தங்கத்தை எடுத்தார்கள், ஃபஜாலஹு ஃபி ஷிமாலிஹி, அதை வந்து இடது கையில வைத்துக் கொண்டார்கள். வைத்துக் கொண்டு சொன்னார்கள், சும்மா கால இன்ன ஹாதானி ஹராமுன் அலா துக்குரி உம்மத்தி, இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம். தங்கத்தை எடுத்தாங்க, பட்டையும் எடுத்தாங்க, ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம், ஆண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப தங்க மோதிரம் போடக்கூடாது என்பது யாருக்குரிய சட்டம், ஆம்பளைக்கு உரிய சட்டம். ஆம்பளைங்க தங்க மோதிரம் போடக்கூடாது. தங்க நகைகளும் தங்க டோட்டலாக, தங்க செயின், தங்க காப்பு, தங்கத்தில் வாட்சு செயின் அது மாதிரி போடுறது, இதெல்லாம் போடுறது கூடாது. தங்க கண்ணாடி ஃப்ரேமும் இதுகளெல்லாம் தங்கத்தில் வந்து கோல்டு கலர் தங்கம் கிடையாது, மஞ்சளாக இருக்குன்னு கேட்டக்கூடாது, அது முளகம் பூசிக்கிறது, அது வந்து தங்கம் கிடையாது. அப்ப தங்க கலர்ல வந்து கிரிட்டு போடலாம், தங்கத்தை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தங்கம் கூடாது. ஆண்கள் வந்து தங்க மோதிரம் போடுறது, தங்க நகை செயின் போடுறது, வளையல் போடுறது, இதுகள் எதுவுமே ஆண்கள் வந்து போடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அந்த நகை போ அந்த மோதிரம் போடுறதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு வரையிலையும் போடக்கூடாதுன்னு தடுத்துருக்கிறாங்க. மோதிரம் போடுறது வந்து வெள்ளி மோதிரம் போட்டாலும் சரி அல்லது பொம்பளைங்க தங்க மோதிரம் போட்டாலும் சரி, மோதிரம் போடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ரெண்டு விரலையும் தடுத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு விரல, ஆட்காட்டி விரலையும் நடுவரலையும் அப்படின்னு சஹி முஸ்லீம்ல 3911 ஹதீஸ் இருக்கிறது. நஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தடை போட்டார்கள், அன்ன தஹத்தம ஃபீ இஸ்பாய்ய ஃபீ இஸ்பாய் ஹாதிஹி வ ஹாதிஹி, இந்த விரலையும் இந்த விரலையும் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள். எந்த விரல்ல, நடுவரலையும் உள்ளத்தி தலிக அடுத்த வரலையும் காட்டி சொன்னார்கள், இந்த வரல இந்த வரலையும் மோதிரம் போடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் விளங்கிட வேண்டியது, ஆண்கள் தங்க மோதிரத்தை எந்த வரலையும் போடக்கூடாது. அது பொதுவா மோதிரமே தங்கத்தில் எதுவும் அணியக்கூடாது ஆண்கள். சரி, வெள்ளி மோதிரம் போடலாமான்னு அது போட்டுக்கலாம், ஆம்பளைக்குள்ளே போட்டுக்கலாம், பெரிய ஆம்பளையும் போடலாம், சின்ன பிள்ளையும் போட்டுக்கலாம், பொம்பளைங்க வந்து என்ன செய்யலாம், தங்க மோதிரமும் போட்டுக்கலாம். அப்படி மோதிரம் மோதிரம் போட நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு விரல தவிர்த்துக்கணும், ரெண்டு கையிலுமே, ரெண்டு விரல ரெண்டு கையில இருக்கும்ல, இந்த ரெண்டு விரல்லையுமே தவிர்த்து கொள்ளணும். அப்ப நடுவிரல்லையும் ஆட்காட்டி விரல்லையும் நல்லா தெரியும், ஏன் கொள்ளுங்க, இந்த தங்க மோதிரம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த விரலை காட்டுவா, அப்படி தங்கம் தெரியணுமா, இதுல மண்டக்கணமெல்லாம் வரும்,
என்ற மோதனம் இருக்கு காட்டுறதுக்காக வேண்டி அதை அடிக்கடி அதை காட்டி அந்த பெருமையெல்லாம் அடிப்பாங்க. நினைக்கிட்டாங்க அதுக்கு தான் நானும் வந்த காரணத்தை அவங்க தடுத்துட்டாங்க. இந்த வரலையும் இந்த வரலையும் போடக்கூடாது, ஆம்பளையும் போடக்கூடாது, பொம்பளையும் போடக்கூடாது. ஆம்பளை வந்து வெள்ளி மோதிரம் போடக்கூடாது, தங்க மோதிரம் எந்த வரலையும் போடக்கூடாது, மற்றவங்க போட்டுக்கலாம். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்தது வந்து இந்த தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுற விஷயம் இருக்குல்ல, இந்த மோதிரங்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா குழந்தைகளுக்கு போடுறது தப்பு இல்லைன்னு. ஆம்பளை குழந்தை இப்ப குழந்தைக்கு தான் வர்றோம், இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் நம்ம குழந்தைக்கு வரணும். இப்ப குழந்தைகளுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையா இருக்குது, ஆம்பளை பிள்ளைக்கு தங்கத்தில் ஒரு செயனை போடலாமா? அது என்ன பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான சட்டத்திட்டம்லாம் இருக்கிறது, அது சிலத்துக்கு ஒரு மாலையை போட்டு விடலாமா? அது சின்ன குழந்தை தானே, அதுக்கு ஹராம் ஹலால் கிடையாது தானே அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை போடுகிறார்கள். பெரிய ஆளுக்கு போடுறது இல்லை, பெரிய ஆளுக்கும் போடுற கல்யாணத்து மாப்பிள்ளைக்கு போடுற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. மார்க்கச்சட்டம் வழங்காம தங்க ஆபரணங்கள் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அதுல வந்து இந்த குழந்தைகள் எங்க வர்றாங்கன்னு கேட்டா, குழந்தைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு பருவ வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி நகைகளை போட்டு சுண்ணத்து பண்ற நேரத்துல மற்ற நேரங்கள்ல தங்க நகைகளை அணிவிப்பதை வந்து சில ஊர்களில் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவங்க ஏன் வழக்கமாக வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அது வந்து மார்க்கத்தில் தப்பு ஆகாது அவங்க நினைக்கிறாங்க, மார்க்கத்தில் தப்பு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சட்டத்திட்டம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களையும் ஃபாலோ பண்ணும்படி தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் ஜக்காத்துடைய பொருள்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு அது வந்து மஸ்ஜித் நபி பள்ளிவாசலில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல. அது பள்ளிவாசலில் அந்த இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க சின்ன பிள்ளைங்க. அப்போ அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அது துப்புங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல வந்து விரல் வாயில விரலை விட்டு வெளியே எடுத்து தள்ளுறாங்க. அதோட நிக்கல அவங்க, அவங்க சொல்றாங்க நாம அந்த ஹரா ஜக்காத்து சதக்கா பொருள்களை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அம்மா தாளமும் அண்ணாலும் சதக்கா, இந்த ஜக்காத்து சதக்கா பொருள்களை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உனக்கு தெரியாதா? நீ எப்படி அதை வந்து நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப இது குழந்தைகளுக்கு இது மாதிரி சட்டம்லாம் இல்லை அப்படின்னு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிருப்பாங்க, சின்ன பிள்ளை சாப்பிட சாப்பிட்டு போகுது அப்படின்னு இருப்பாங்க. மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து எது ஹராம? ஜக்காத்து ஹராம், சதக்கா ஹராம். அப்ப ஜக்காத்து சதக்காவுடைய பொருள்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க மனைவி சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது, கேம நாள் வரைக்கும் வரக்கூடிய அவங்களுடைய வழித்தோன்றர்கள் யாருமே சாப்பிடக்கூடாது. இது ஹராம். இப்படி சாப்பிடக்கூடாதுங்கிற இந்த ஹராம வந்து குழந்தைகளுக்கு அது பொருந்தாலும் ரசூல் சல்லாசனை விட்டாங்களா, குழந்தைக்கும் தடுத்தாங்களான்னு தடுக்கிறாங்க. சின்ன பிள்ளை சாப்பிடும் விட்டு போக ரசூல் சல்லாசன் தயாரா இல்லை. அப்ப இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை குழந்தைகளாக இருந்தால் கூட என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும், போடக்கூடாது, ஆம்பளை பிள்ளை போடக்கூடாது. அப்ப சின்ன வயசுல அதை பதிய வைத்தா தான் அது பெரிய பிள்ளைய ஆன பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு அவங்க தவிர்த்து கொள்வாங்க அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த ஆபரணங்களை போட்டு குழந்தைகளுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி ஆபரணங்களை போட்டு அழகுபடுத்துதல் என்பது வந்து தவிர்க்கணும். அதே நேரத்துல வந்து தங்க நகை இல்லாத வேற வேற ஆபரணங்களை ஆண்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ அணிந்து கொள்ளலாமான்னு கேட்டா அதை அணிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி பேரப்பிள்ளையை பார்க்கறதுக்கு போவாங்க, பாத்திமா நாயகி மகளுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்ப போகும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறாங்க, இருக்கானா பையன், இருக்கானா புடியன், இருக்கானா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பாத்திமா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நல்லா பிள்ளைய கழுவி கிழி முகத்தை பவுடர்லாம் போட்டு அனுப்பணும், மேக்கப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் நல்லா அழகிய சுத்தப்படுத்தி ரசூல் அந்த குழந்தையுடைய கழுத்துல ஒரு மாலையும் போட்டு விட்டு அனுப்பி விடுறாங்க. மாலைனா என்ன, இந்த முத்து பவளம் இந்த மாதிரி இதுகளில் செய்யப்பட்ட ஒரு மாலை, தங்க மாலை கிடையாது, தங்கம் தருகப்பட்டுருச்சு.
அந்த அதை போட்டு வர்றாரு. அதான் ஹுசைன் ரலி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கட்டி முத்தமிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 5884வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. இப்ப தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாதே தவிர பிளாஸ்டிக்ல உள்ள ஆபரணங்கள் அல்லது வேற வெள்ளியினாலான ஆபரணங்கள் இதுகளை எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு கூட என்ன செய்யலாம், அணிவிக்கலாம். அதை தெரியாமல் கூட போட்டுக்கலாங்க, தெரியாமல கூட ஒரு தசி மணி மாதிரி மாலை களத்துல போட்டுக்கலாமான்னா போட்டுக்கலாம். நமக்கு தடை எது தடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா தங்கத்துல உள்ள ஆபரணம் தான் தடுக்கப்பட்டிருக்கு. வேற ஆபரணங்களை அணிந்து வேற உலோகத்துல ஆபரணங்களை அடிஞ்சு பெரிய ஆண்கள் அணிவது கூட தடுக்கப்படவில்லை. முஸ்லிம்கள் எல்லாம் அவர்கள் வந்து ஒரு மாலை போட்டுக்கொண்டு அவங்க மகள் வந்து ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க, என்ன இப்படி கழுத்துல மாலை போட்டு விடுற என்று ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. குழந்தைய வாரி அணைத்து முத்தமிட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரில் 5884 ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டா, குழந்தைகளுக்கு வந்து தங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தங்க ஆபரணம் போன்றதை வந்து நாம ஆம்பளை பிள்ளைகளா இருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு அனுபவிக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இருந்தா பெரியான்களுக்கு எப்படி தங்கம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அதை தவிர்த்து கொள்ளணும். தங்கம் இல்லாத வேற வேற மாலைகள் அது மாதிரி மணிமாலை முத்துமாலை அது மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் அணிந்தால் அது மார்க்கத்துல வந்து குற்றமாகாது அப்படிங்கிறதையும் இதுல இருந்து